கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜான் சாப்டர் செவன் வர்ஸ் ஃபைவ் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் இப்போ முந்தின வசனத்தில் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து ஏன் வந்து பிரபலமானவன் இருக்கிறவன் எருசலேமில் போய் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க நம்ம கூட ஒருவேளை அவங்க நல்ல எண்ணத்தில் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு இல்லை அவர்களும் விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள்னு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதில் எட்டாவது வசனம் என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன் என் தாயினுடைய பிள்ளைகள் புரியுதா ரொம்ப அழகாக தெளிவாக வேத வசனம் எப்படி எழுதியிருக்கு என் தாயினுடைய பிள்ளைங்க ஆனால் என்னுடைய என்னுடைய சகோதரர் இல்லை அவங்க என்னுடைய ஒன்று விட்ட சகோதரர்கள் என்னுடைய ரத்த சந்த சகோதரர்கள் இல்லைன்னு இதை குறித்து மீகா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பார்த்தீங்கன்னா மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே எப்படி ஒரு தன்னுடைய சத்துரு யாரு அவருடைய வீட்டார்கள் தான் என்று சொல்லக்கூடியதாக மார்க் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் பாருங்க அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் என்னென்னா அவருடைய சகோதரர்களே அவரை விசுவாசிக்கல நிச்சயமாக மரியால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு விசேஷமானவர் என்பதை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள் ஏனென்றால் யோசேப்புக்கும் நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றில் சுமந்த போதே யோசேப்புக்கு தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது மரியாளுக்கும் சரி யோசேப்புக்கும் சரி இது தேவனுடைய குமாரன் என்பது மிக தெளிவாக தெரியும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள் ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய எண்ணங்களில் கூட ஒரு பாவங்களை அறியாதவராய் இருந்தார் அப்போ அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் என்று சொல்லக்கூடியதாய் எந்த ஒரு பாவம் இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கும்போது கூட இருக்கிறவங்களால சும்மா இருக்க முடியாது நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் ஒரு பிள்ளைய வீட்டில் இருக்கிற நாலு பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை எந்த சேட்டையும் பண்ணாமல் ஒரு இது பப்பும் பண்ணாமல் இருக்கும்போது மீதி மூணு பிள்ளைகளும் சேட்டை பண்ணால் என்ன பண்ணோம் அம்மா வந்து சொல்லுவாங்கல்ல சே அவனை பாரு அவனை மாதிரி இருன்னு சொன்னால் அந்த மூணு பிள்ளைகளுக்கு என்ன வரும் அந்த பையன் மேலே தான் கோவரமே வழியை நாங்கள் தப்புன்றது வராது ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது நான் ஏ நான் ஏழாவது ஆள் எங்கள் வீட்டில் ஸோ அப்போ தெரியும் யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு ஒருத்தர் தப்பு பண்ணலைன்னா அப்போ சொல்லுவாங்க அவனை மாதிரி இருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லி அப்போ உடனே நமக்கு என்ன கோவம் வரும் தெரியுமா அவங்கள மேலே தான் கோபம் வருமே வழியாக நான் தப்பு பண்ணேங்கிற என்ன வராது இங்கே அதே தான் நடந்தது எக்ஸாக்ட்லி அதைத்தான் வந்து இங்கே பார்க்குறோம் ஆனால் இப்படி இருந்த மக்கள் என்ன ஆனாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்த பின்பு அவர்களும் விசுவாசியாக மாறி அவர்களும் விசுவாசித்து காரியங்களை செய்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போசன நடவடிக்கை முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்க்குறோம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் ஏன்னா ஒன்று குறைந்தர் பதினைந்து ஏழில் பார்க்கிறோம் யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமானார் என்று பார்க்கிறோம் இந்த யாக்கோபு தான் எருசலேம் சபையினுடைய தலைவராக இருந்து சாட்சியாய் மறித்தது அவருடைய ச ஒன்று விட்ட சகோதரர்கள் யூதா சகோதரராக வந்து அவரும் வந்து ரத்த சாட்சியாக மறித்து அந்த அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே என்ன ரத்த சாட்சியாய் மறித்ததை நம்ம சரித்திரத்திலிருந்து பார்க்க முடிகிறது என்ன நடந்தது ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவரை அவர்கள் தரிசித்த போது அவர்கள் வாழ்க்கை மாறி அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்ததை நம்ம பார்க்க முடியுது அப்போ எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் காணும்போது உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும்போது உங்களுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவர் மேலே விசுவாசம் வைத்து அவருக்கென்று நீங்கள் வாழுவீர்கள் அதனால தான் அப்போ என் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு நான் அவருடைய சிலுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து வேறொன்றையும் அறிய விரும்பேன் என்று சொல்லக்கூடியதான் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை ரட்சித்து நமக்கு ஒரு பெரிய நித்திய வாழ்க்கைக்கான வழியை வகுத்து கொடுத்திருக்கிறது நல்ல ஆண்டவரே இதோ நீர் உயிருள்ள தேவன் என்பதை உணர்ந்தபோது சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் இரத்த சாட்சியாய் உமக்கென்று மறிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் உம்முடைய அன்பு உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எப்போதும் இருக்கட்டும் என்று இன்ப இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்